கர்நாடகாவில் வேளாண் சந்தையை விவசாயிகள் தீ வைத்து கொளுத்திய காட்சிகள் தான் இவை. கர்நாடக மாநிலத்தின் ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள பியாதகி நகரம் நீளமான சிவப்பு நிற பியாதகி மிளகாய் சாகுபடிக்கு பெயர் பெற்றது. இந்நிலையில் அங்குள்ள வேளாண் சந்தைக்கு வழக்கம் போல் நேற்று கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் மிளகாய் மூட்டைகளை கொண்டு வந்திருந்தனர். வழக்கத்தை விட அதிக அளவில் மிளகாய் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒரே வாரத்தில் மிளகாய் விலை 10% வீழ்ச்சியடைந்தது. கடந்த வாரம் 43,000 ரூபாய்க்கு விற்பனையான 100 கிலோ பியாதகி ரக மிளகாய் 39,000 ரூபாய்க்கு மட்டும் விலை போனது. இதனால் வெகுண்டெழுந்த விவசாயிகள் வேளாண் சந்தையை சூறையாடினர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 4 கார்கள், 10 இருசக்கர வாகனங்கள், தீயணைப்புத்துறை வாகனம் ஆகியவற்றை தீ வைத்து கொளுத்தினர். வேளாண் சந்தை கட்டடத்திற்கும் தீ வைத்தனர். பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் போலீசார் விவசாயிகள் மீது தடியடை நடத்தி விரட்டினர்.